பிஸ்னஸ்லால் ரூல்ஸ் ரிகார்டிங் அக்செப்டன்ஸ் பார்க்கலாம். மொத்தம் 9 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கோ இல்லாட்டி காலேஜுக்கு அட்மிஷனுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இந்த அக்செப்டன்ஸ் கெனாட் ப்ரொசீட் ஆஃபர்ன்றது. அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ லெட்டர் சே டேட் வந்து இல்லை, இன்றைக்கி என்ன 3rd January. ஸோ 3rd லேருந்து டு 10th குள்ளே வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அப்படி இருந்ததுன்னா யூ கெனாட் சைன் 2nd January, கரெக்ட். அதுதான் அர்த்தம். அதாவது அக்செப்டன்ஸ் கெனாட் ப்ரொசீட் ஆஃபர்னால் யூ கெனாட் சைன் பிஃபோர் 3rd January. ஓகேயா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, சரி, இந்த சீக்வன்ஸில் வந்தால் தான் நமக்கு புரியும். அதாவது நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கவுண்டரில் கொடுக்குற மாதிரி. அடுத்தது அதே மாதிரி பிஃபோர் த ஆஃபர் லாப்சஸ், அப்படின்னா யூ கெனாட் சைன் ஆஃப்டர் 10th January, கரெக்ட். எஸ், ஓகே. அச்சா, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிஸ்கிரைப் மோட், இது ரொம்ப முக்கியம். அது என்ன ஃபார்ம் கொடுத்துருவாங்களோ ஆல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம், கரெக்டா? அதாவது நேம், அட்ரஸ்லேருந்து எல்லாம் கொடுத்துருப்பீங்க, ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம். ஓகேயா? ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம், இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட 100 ஃபோன் விற்கிறதுக்கு ஆஃபர் கொடுத்தேன்னே, நீங்கள் வந்து இல்லை, நான் என்னோடய ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்க்குறேன், பார்த்துட்டு ஐ வில் டேக் ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன் சொல்லக்கூடாது. அதாவது ஆஸ் மச் ஆஸ் ஐ கேன் வச்சுக்கோங்களேன். அப்போனா எவ்வளோ ஃபோனு, ஒன்று கூட இருக்கலாம் ஆர் 100 இருக்கலாம், கரெக்ட். அதனால் யூ ஷுட் பி அப்சல்யூட். ஓகே, அதாவது நான் இப்போ 100 எடுத்து கொடுத்தா கூட இல்லை, சரி ஐ வில் டேக் 50 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐ வில் டேக் சம் ப்ராப்பர் நம்பர், சம் நம்பர், அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி அப்சல்யூட் அண்ட் அன்குவாலிஃபைட். அன்குவாலிஃபைட்னா என்ன, குவாலிஃபைட்னா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, அன்குவாலிஃபைட்னா கிளியர் நம்பர். ஓகேயா? ஸோ நீங்கள் ஃபார்ம், ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேட்டுக்குள்ளே ப்ரீவியஸ் டே இருக்கக்கூடாது, அதே மாதிரி அடுத்த நாள் அந்த 10th அப்புறம் போகக்கூடாது. அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன உள்ள கண்டிஷன் இருக்கோ, இப்போ என்ன பிரான்ச் எடுக்கிறீங்க இல்லை என்ன குரூப்னா கரெக்டாக அந்த குரூப்பை போட்டுடணும். ஓகேயா? மஸ்ட் பி அப்சல்யூட். அதுக்கப்புறம் இப்போ அங்கே 2-3 கவுண்டர் இருக்கும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, போய் கோன் கிவ் இட் டு த 3rd கவுண்டர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ஆத்தரைஸ் பர்சன்ட்டை கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ கரெக்ட் பர்சன் இந்த ஃபார்மை போய் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் மைண்டில் வச்சுருக்கிறது அந்த ஸ்கூல் இல்லை காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறீங்க. ஓகேயா? சரி, இப்போ எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி அந்த ஆஸ் மச் ஆஸ் செகண்ட் போடாமல் என்ன குரூப்னு கரெக்டாக போட்டிங்க, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் எடுத்துமா மாட்டீங்க வீட்டுக்கு, கரெக்டாக? அதை போயிட்டு இட் மஸ்ட் பி கன்வேட், கன்வேட்னா போய் கொடுக்கணும் அதை போயிட்டு. ஸோ ஹேண்ட் ஓவர், கரெக்டாக ஹேண்ட் ஓவர் த ஃபார்ம், அதுதான் முக்கியம். ஐ திங்க் இதுவே போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் சொல்லிடுறேன், வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ அவங்க டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமுக்குள்ளே, இப்போ லெட்டஸ் சே 3 மணிக்குள்ளே ஃபீஸ் கட்டணும்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, பிஃபோர் 3 PM ஃபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த டைத்துக்குள்ளே போகணும், கரெக்டாக? ஸோ அக்செப்டன்ஸ் பண்ணி ஸ்பெசிஃபைட் டைம். இப்போ இது எல்லாமே வந்து நான் அசீவ் பண்ணுறது வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரேன். சரி, ஓகே. இதுதான் ரூல்ஸ் ரிகார்டிங் அக்செப்டன்ஸ். திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அண்ட் எல்லாமே சிம்பிள் இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.